நிகரற்ற அன்புடையவனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் திருப்பெயரை கொண்டு ஆரம்பம் செய்கின்றேன். அகில உலக மாந்தரின் வழிகாட்டியாய், இஸ்லாம் கூறும் நல்லுலகின் மிகச்சிறந்த ஆட்சியாளராய், முஸ்லிம்களின் நெஞ்சத்தில் என்றும் ஹயாத்துன் நபியாக வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நபிகள் கோமான் ஹசரத் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னாரின் மீதும், அன்னாரை பின்பற்றிய சத்திய சஹாபாக்கள், தாபியின்கள், தபா தாபியின்கள், நல்லோர்கள், நாதாக்கள் நம் அனைவரின் மீதும் எல்லாம் வல்ல அல்லாஹுவின் ஈடு இணை இல்லாத அன்பும் அவனுடைய கருணையும் உண்டாவதாக. புனித மிகுந்த ரமலான் முடிந்து ஏக்கத்தோடும் பெருமூச்சோடும் இருக்கக்கூடிய, ரமலானை காதலித்த ஒவ்வொரு நல்ல மோமின்களுடைய இதயமும் வாடி வதங்கி இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில், அடுத்து வேறு ஒரு ரூபத்தில் நன்மைகளை அள்ளித்தரக்கூடிய ஒரு நிகழ்வுகள் நம்மை எதிர்நோக்கி கொண்டிருக்கின்றன. அதிலும் குறிப்பாக ஒரு மனிதன் பார்த்த மாத்திரத்திலேயே மனதில் பற்றி கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான நிகழ்ச்சி, தான் பெற்றெடுத்த மக்கள் தனக்காக துவா செய்யக்கூடிய ஒரு நல்ல சூழலை ஒரு மனிதன் காணும்போது ஏற்படக்கூடியது. காபத்துல்லா ஷரீஃபை காண்கின்ற மகிழ்ச்சி, காபாவையும் அதனுடைய சிறப்புகளையும் நமக்கு எடுத்து சொன்ன ஹசரத் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ரௌலாவை காணக்கூடிய மகிழ்ச்சி, உலகத்தில் இருக்கக்கூடிய எண்ணற்ற மகிழ்ச்சிகள், இதே போல நாம் பெற்றெடுத்த பிள்ளைகள் நமக்காக இருகரமேந்தி துவா செய்யக்கூடிய அந்த ஒரு காட்சியை காண்கின்ற நேரம் ஒரு மூமினுக்கு ஒரு சரியான மகிழ்ச்சி கிட்டுகிறது, ஒரு சரியான மகிழ்ச்சி கிட்டுகிறது. உதாரணத்துக்கு உங்களுக்கு நான் சொல்ல வேண்டும் என்றால், ஹஸரத் ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா சிறு வயதிலேயே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு திருமணம் செய்து வைக்கப்பட்டார்கள். மார்க்க கல்வி பெருமானார் அவர்களின் மூலமாகத்தான் அன்னாருக்கு போதிக்கப்பட்டது. ஒரு கட்டத்தில் விளையாடி கொண்டிருந்த ஹசரத் ஆயிஷாவிடத்தில் புன்முறுவல் பூக்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த காட்சியை பார்த்து விட்டு கேட்பார்கள், மாஹாதா, இவைகள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. ஏன்னா அந்த அம்மா நிறைய பொம்மைகளை வச்சு விளையாடிக்கிட்டு இருப்பாங்க ஹசரத் ஆயிஷா. அதில் ஒரு குறிப்பிட்ட பொம்மை, இறகு முளைத்த ஒரு குதிரை புகாரியிலே வருகிறது. அந்த இறகு முளைத்த குதிரையை சுட்டி காட்டி, குதிரைக்கு வால் இருக்கும், கால் இருக்கும், ரெண்டு ரெக்கையுமா இருக்கும் அப்படின்னு சொல்லி, மாஹாதா புதுசாக இருக்க, இது என்னன்னு சொல்லி கேட்பாங்க. பல காலங்கள் மார்க்க கல்வி பயிற்றுவிக்கப்பட்ட, ரசூலுல்லாவையே உஸ்தாதாக பெற்ற ஹசரத் ஆயிஷா சின்னஞ்சிறி அந்த வயதில் சடேரனை சொல்வார்கள், இது சுலைமான் நபியின் குதிரை, குதிரைக்கு ரெக்கை இருக்காதா? மற்ற குதிரைக்கு வேணா ரெக்கை இருக்காது, தாங்கள் எனக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறீர்கள். சுலைமான் நபி எங்கேயாவது பயணம் செய்ய வேண்டுமாயின் ரெக்கைகள் கொண்ட குதிரையில் அவர் ஏறுவார். அல்லாஹ் அவருக்கு தந்த அந்த நியமத்தை கொண்டு வெளி உலகத்திற்கு சுலைமான் பரப்பார் என்று நீங்கள் தானே சொல்லியிருக்கிறீர்கள், இது சுலைமானின் குதிரை என்று சொல்வார்கள். அந்த நேரத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடவாய்ப்பல் தெரிகின்ற அளவுக்கு சிரிப்பார்கள். நான் உங்களுடைய மன ஓட்டத்திற்கு விட்டு விடுகிறேன். ஒரு தந்தையின் மகிழ்ச்சி, அதே போல ஒரு கணவனாய் ஒரு தந்தையாய் இன்னும் என்னென்ன உறவுகள் இருக்கிறதோ அத்தனையுமாக இருந்த பெருமானார் அவர்கள் தன்னால் பயிற்றுவிக்கப்பட்ட ஒரு குழந்தையின் அறிவு தீட்சணியத்தை கண்டு அந்த நேரத்தில் கடவாய்ப்பல் தெரிகின்ற அளவுக்கு சிரிப்பார்கள். ஒரு சில சந்தர்ப்பங்கள் மட்டும்தான் முஹம்மது ரசூலுல்லாஹ் கடவாய்ப்பல் தெரிகின்ற அளவுக்கு சிரித்தது.
அதில் ஒரு கட்டம் ஹஜரத் ஆயிஷா இது சுலைமானின் குதிரை என்று சொன்ன நேரத்தில், ஹஜரத் ஆயிஷா ரலியல்லாஹு அவர்கள் சொன்ன நேரத்தில் பெருமானார் அவர்கள் சிரித்தது. காலமெல்லாம் கஷ்டப்பட்டு வேர்வை சிந்தி உழைத்து பொருளீட்டி கடை வைத்து வியாபாரம் செய்து அல்லது வேறு ஏதாவது ஒரு பிஸ்னஸ் செய்து சாஃப்ட்வேர் துறையில் இருந்து ராப்பகலாக வெளித்து கஷ்டப்பட்டு தன் அருமை மக்களை வளர்க்கக்கூடிய தந்தை முசல்லாவில் இருந்து கொண்டு வந்த ஆண் குழந்தையோ பெண் குழந்தையோ, யா அல்லாஹ் எங்கள் வாப்பாவை மன்னிச்சிடு, எங்கள் வாப்பாவுக்கு பரக்கத்து கொடு அப்படின்னு கேட்கும்போது அந்த காட்சியை நீங்கள் கண்டிங்கன்னு சொன்னால், உலகத்தில் கோடி செல்வங்கள் கொடுத்தாலும் நீங்கள் பெற்ற குழந்தை உங்களுக்காக செய்யக்கூடிய அந்த பேரின்ப காட்சியை விட உலகத்தில் உங்களுக்கு கோடியும் அல்லது செல்வங்களும் ஆட மாளிகைகளும் எச்சத்திற்கு சமம். அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அப்படி ஒரு குழந்தையை உருவாக்கக்கூடிய பொறுப்பு ரெண்டு பேருக்கு இருக்கிறது. ஒன்று வீடு, இன்னொன்று பள்ளி. வீடு சில விஷயங்களை நீங்கள் சொல்லிக் கொடுத்தால், உதாரணமாக ஒது உடைய ஃபர்ளுகள் அப்படின்னு சொல்லி கொடுக்குறீங்க குழந்தைக்கு, ஒரு வாப்பாவோ அம்மாவோ ஒது உடைய ஃபர்ளு அப்படின்னு சொல்லி சொல்லிக் கொடுக்குறீங்க. சொல்லி கொடுத்தா என்ன செய்யும் தெரியுமா, ஃபஸ்ட்டு உள்வாங்கிக்கிடும். உள்வாங்கிக்கிட்டு அதுக்கப்புறமா சொல்ல தெரியாது, ஃபஸ்ட்டு கையை கழுவுறது அப்புறம் காலை கழுவுறது அப்படின்னு மாற்றி கூட சொல்லும். அதே சமயத்தில் நீங்கள் செய்து காட்டுறீங்க, திரும்ப திரும்ப செய்து காட்டுறீங்க. செய்து காட்டும்போது நீங்கள் சொல்லி கொடுத்து அறியாத ஒன்று செய்து முடித்து காட்டும்போது சீக்கிரத்திலேயே அதை அறிந்துவிடும் அந்த குழந்தைகள். அதனால தான் சில விஷயங்களை நம்ம பப்ளிக்காக காட்டணும், குழந்தைக்கு வெளிப்படுத்தி அழகாக சொல்லி கொடுக்கணும். நீங்கள் உண்மை பேசுனீங்கன்னா குழந்தையும் உண்மை பேசும், நீங்கள் பொய் பேசுனீங்கன்னா குழந்தையும் பொய் பேசும், நீங்கள் கிண்டலாக பேசுனீங்கன்னா குழந்தையும் கிண்டலை படிக்கும். தாயை போல பிள்ளை, நூலை போல சேலை, அந்த ஒரு வார்த்தைக்கொப்ப தாயும் தகப்பனும் என்ன ஒரு ஆக்டிவாக இருக்கிறாங்களோ அந்த ஆக்டிவ் வந்து அப்படியே பிரதிபலிக்கும், அப்படியே அப்சர்வ் பண்ணும் குழந்தைகள். குழந்தைகளுடைய மூளை வந்து அப்படி ஒரு ஷார்ப்பானது. மற்ற ஒரு காலகட்டத்துக்கு பிறகு குழந்தைகளால் சீக்கிரமாக விஷயங்களை கிரகிக்க முடியாது, ஆனால் குழந்தை பருவத்தில் நீங்கள் என்ன கொடுக்குறீங்களோ அதை அப்படியே உள்வாங்கி அதையே பிரதிபலிக்கக்கூடிய, அதையே திரும்ப செய்யக்கூடிய ஆற்றல் பெற்றவைகள் குழந்தைகள். அதனால்தான் குழந்தைகளை முஹம்மது ரசூலுல்லாவும் அல்லாஹ் ரபுல் ஆலமீனும் ஒரு அற்புதமான ஒரு வளர்ப்பாக வளர்க்க சொன்னார்கள். சொல்வார்கள் அல்லவா உலக ஃபேமஸான ஹதீஸ், உலகத்தில் ஒரு முஹ்மின் தன் மக்களுக்காக விட்டு செல்லக்கூடிய சொத்துக்களில் பணம் காசை விட, மாட மாளிகையை விட, வீடு வாசலை விட ஒரு மூமின் தன் அருமையான பிள்ளைகளுக்கு விட்டு செல்லக்கூடிய அற்புதமான சொத்து ஒழுக்கமும் மார்க்கமும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். ரெண்டும் ரொம்ப முக்கியமானது. அதற்கு அடுத்து பள்ளி. பள்ளியுடைய பொறுப்பு வந்து எப்படிப்பட்டதுன்னு சொன்னால், உங்களுடைய பாரத்தில் கிட்டத்தட்ட முக்கா பாரத்தை அது வாங்கிக்கிறோம். பள்ளின்னு சொல்லும்போது பள்ளிவாசலில் உள்ள நிர்வாகிகள் ஜமாத்தார்கள் அப்படின்னு நினச்சிடக்கூடாது. பள்ளியில் இருக்கக்கூடிய இமாம், மார்க்க கல்வி போதிக்கக்கூடிய ஆசான், முக்காவாசி அவர் வாங்கிப்பார். கால்வாசி வேணால் நீங்கள் எடுத்துக்கலாம், முக்காவாசி அவர் வாங்கிக்கிடுவார். அவர் பயிற்றுவிக்கக்கூடிய முறை, அவர் போடக்கூடிய கண்டிஷன்கள், குழந்தைகளுடைய அந்த தர்பியத், இதன் மூலமாக குழந்தைகள் என்ன செய்கின்றன, உச்சம் தொடுகின்றன, மார்க்க கல்வியை பயிலுகின்றன, மார்க்க ஞானத்தை அழகான முறையில் கற்றுக்கொள்கின்றன. உங்களுடைய பாரத்தை அவர் ஏற்றுக்கிறதுனால உங்களுக்கு பிறகு அடுத்த ஸ்தானமே அவர் தான். அதனால தானே சொல்வார்கள் மாதா பிதா குரு தெய்வம் என்று. அது நம்முடைய அகராதிகள், தெய்வம் முதல்ல வரணும், தெய்வம் முதல்ல வரணும். அவன் கடைசியில் தூக்கி போட்டிருக்கிறான். நம்முடைய அகராதியில் தெய்வம் மாதா பிதா குரு. அப்ப குருன்றவர் வந்து பெற்றோர்களுக்கு அடுத்த ஸ்தானம். சகோதரர்களே, பெற்றோர்களுக்கு அடுத்த ஸ்தானம். அப்துல்லா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு என்ற ஒரு குழந்தை, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய அருமையான சச்சா அப்பாஸ் ரலியல்லாஹுடைய அருமை மகனார் அப்துல்லா. பெருமானார் அவர்களுடைய சொல்வார்கள் அல்லவா மோதிர விரலில் குட்டுப்பட்டவர். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால்
அறிவு கண் திறக்கப்பட்டவர். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் துஆ செய்யப்பட்டவர். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் அல்லாஹும்ம ஃபக்கிஹு ஃபித்தீன் பஅல்லிம்ஹுல் குர்ஆனல் கரீம் அல்லது அல்லிம்ஹுல் குர்ஆனல் ஹகீம் யா அல்லாஹ் மார்க்க ஞானங்களை அவருக்கு நீ கற்றுக் கொடு, குர்ஆனுடைய தஃப்ஸீரை அவருக்கு நீ கற்றுக் கொடு அப்படின்னு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் அழகான முறையில் மிக அரவணைப்பான முறையில் துஆ செய்யப்பட்டவர் ஹஜரத் அப்துல்லா இப்னு அப்பாஸ். அந்த கல்வியின் தேடலை பாருங்க. சிறு குழந்தையாக ஓரளவு பதின்ம பருவத்தில் இருக்கின்ற காலகட்டத்தில் தன்னுடைய நண்பரை கூப்பிட்டு சொல்றாங்க, நாம் ரெண்டு பேரும் ரசூலுல்லாஹ் இல்லை இந்த உலகத்தில் கிடையாது, நாம் ரெண்டு பேரும் ஹதீஸ்களை ஆய்வு செய்யக்கூடிய விதமாக ஒவ்வொரு ஊரா பயணம் போகுமான்னு சொல்லி கேட்டாங்க. எங்கெல்லாம் சஹாபாக்கள் இருக்கிறார்களோ, ஏன்னா ஒவ்வொரு ஊரில் இருப்பாங்க சஹாபாக்கள், ரசூலுல்லாஹ் எப்போ இந்த உலகத்தை விட்டு பிரிந்தாங்களோ அல்லது உயிரோடு இருக்கக்கூடிய காலகட்டத்திலேயே எத்தனையோ சஹாபாக்கள் வெளியில் ஒவ்வொரு ஊர்களில் இருப்பாங்க. அப்படி ஒரு ஊர்களுக்கு சென்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் உள்ள விஷயங்களை, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடமிருந்து அவர்கள் கற்றுக்கொண்ட விஷயங்களை நாம் ஹதீஸாக ஆய்வு செய்து எடுத்துக்கொண்டால் என்ன, கல்வியை நோக்கி பயணம் செய்ய வான்னு சொல்லி கூப்பிட்டார். அப்போ அந்த நண்பர் சொன்னார், ஏ முருதார், உன் வயசு என்ன? சஹாபாக்கள் நிறைய பேர் இருக்காங்க, சும்மா கடை சின்ன வயசுலேயே ரொம்ப துல்லாத அப்படின்னு அடக்கிட்டார். சில பேரை பார்த்தீங்கன்னு சொன்னால் குழந்தைகள் ரொம்ப அழகான முறையில் கொண்டு போகும், டேய் உனக்கு வயசு கிடையாது அமைதியார் அப்படின்னு சொல்லி அடைக்கிடுவாங்க, அவனை உச்சந்தொடவே விட மாட்டாங்க. முக்கியமாக பெண் குழந்தைகள், உனக்கு ஒன்றும் தெரியாது சமைக்க கற்றுக்கோ, அவன் சொல்லுவான் இல்லையா அடுப்பூதும் பெண்களுக்கு படிப்பதற்குண்டு, சமைக்க கற்றுக்கோ, சமையலில் உள்ள அந்த இதெல்லாம் பார்த்துக்கோ, புருஷன் என்னது புருஷனுடைய உறவுகளை எப்படி கரெக்ட் பண்ணணும் கவர் பண்ணணும்னு பார்த்துக்கோ, அவங்கள அழகுபடுத்து, அவங்கள கண்ணியமான முறையில் எப்படி பணிவிட செய்யணும்னு சொல்லி பார்த்து, இப்படியே சொல்லி சொல்லி அந்த பிள்ளைகளை மூளையிலேயே முடக்கிடுவாங்க. கல்வி ஞானத்தை அவங்களுக்கு கொடுக்க மாட்டாங்க. எத்தனை பெண் குழந்தைகள் ஹாஃபிலாவாக இருக்கிறது சொல்லுங்க பாருங்க பார்க்கலாம். ஆலிமாக்களை வேணால் படிக்க வைப்பாங்க, ஹாஃபிலாக்கள் பெண் குழந்தைகளில் கம்மி தான், ஆண் குழந்தைகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கலாம், ஆனால் பெண் குழந்தைகளில் ஹாஃபிலாக்கள் கம்மி. எங்கேயாவது சொல்லப்பட்டிருக்கிறதா ஆணுக்கு மட்டும்தான் ஹாஃபிலு ஹெஃபிலு கொடுக்கணும் பெண்ணுக்கு கொடுக்கக்கூடாதுண்டு? இன்னும் சொல்லப்போனால் மாணிக்கங்கள், வீட்டின் மாணிக்கங்கள் பெண் குழந்தைகள் ஹாஃபிலாக ஆக்கிட்டாங்கன்னு வச்சுக்கிறோங்க, அந்த குழந்தைகளை மாதிரி குர்ஆன் திலாவத்தை ஆண் குழந்தையால் கூட செய்ய முடியாது. ஒரு காலம் இருந்தது ரமலானுடைய காலகட்டத்தில் 10 குர்ஆன் 12 குர்ஆன் ஏன் இன்னும் அதிகப்படியான குர்ஆன்ல முடிப்பாங்க, யார் முடிப்பாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பெண்கள் தான் முடிப்பாங்க. ஆம்பளைங்க 1, 2, 3 குர்ஆன் முடிப்பான், பெண்கள் அப்படி இல்லை, வீட்டுக்குள்ளே இருந்துக்கிட்டே 10 குர்ஆன் முடிச்சிருவாங்க ரமலானுடைய காலகட்டம். ஆனால் இப்போ இந்த மொபைல்கள், சினிமாக்கள், டிராமாக்கள், இந்த பிக் பாஸ் போன்ற பிசாசுகள் எப்போது இந்த உலகத்தில் வந்ததோ அதோடு எல்லா நேரத்தையும் அவைகள் ஆக்கிரமிப்பு செய்து கொண்டன. குர்ஆனை ஓதுவதற்கோ இது போன்று பல மடங்காக பல்கி பெருக செய்வதற்கோ ஆள் இல்லாமல் போய்விட்டது, பெண்களுக்கும் நேரம் இல்லாமல் போய்விட்டது. இப்போ ஒரு ஜூஸுக்கே என்ன பாரு ஒன்ன பாருன்னு கிடக்கு. அப்போ தேடல், இவர் மறுக்கிறார், மூத்த உலமாக்கள்லாம் மூத்த சஹாபாக்கள்லாம் இருக்கிறாங்க, நீ என்ன என்ன கூப்பிடுற அப்படின்னு சொல்லிடுறார், நீ போ அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்கிறாங்கன்னா ஹஜரத் அப்துல்லா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹும் பயணப்பட்டு போகிறாங்க. பயணப்பட்டு போகிறதுனா நீங்கள் நினைக்கிற மாதிரி பஸ்லேயும் கார்லேயும் ஃப்ளைட்லேயும் போகலை, கிடைக்கிற கோவேரி கழுதை, கிடைக்கிற ஒட்டகம் அல்லது நடைப்பயணம், இப்படியே போய் 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 எங்கேயெல்லாம் சஹாபாக்கள் இருக்கிறார்களோ, எங்கேயெல்லாம் உயிருக்கும் உயிரான உயிரினும் மேலான கண்மணி முஹம்மது ரசூலுல்லாவை பார்த்த கண்கள், படித்த கண்கள் இருக்கிறதோ அவைகளை சென்று சந்திப்பதில் ஹஜரத் அப்துல்லா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு மிகப்பெரும் தேடலோடு செயல்பட்டார். ஒரு முறை ஒரு சஹாபியை நோக்கி பயணம், அந்த சஹாபி இல்லை வீட்டில், அழைஞ்சி திரிஞ்சி பாலைவன மணல்ல புழுதியில படுத்துட்டாங்க, அங்கேயே படுத்துட்டாங்க, கிரக்கத்தில் அங்கேயே படுத்துக்கொண்டாங்க. அப்போ தான் அந்த சஹாபி வர்றார் நீண்ட நேரத்துக்கு பிறகு,
யார் அது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. சின்ன பிள்ளையா தெரியுதா யார் அது என்று. அப்போ தான் அப்துல்லாஹி இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தலையை தூக்கி பார்க்குறாங்க, முகமெல்லாம் புழுதி. நவுது பில்லா, அல்லாஹ் பாதுகாப்பானாக, நீங்கள் ரசூலின் சச்சா மகன் தானே? ஆம். ஏன் தம்பி இவ்வளவு தூரம் பயணம் செய்து வந்திருக்கிறீர்கள்? உங்களிடமிருந்து ஒரு ஹதீஸை கற்றுக்கொள்ள வந்திருக்கிறேன். நபி அவர்கள் ஒரு கட்டத்தில் இப்படி சொன்னதாக நீங்கள் அறிவித்ததாக மக்கள் பேசிக்கொள்கிறார்கள், அந்த ஹதீஸை கற்றுக்கொள்ள வந்திருக்கிறேன். அழுதே போய்விட்டார் அந்த சஹாபி. என்ன ஒரு ஞானம் உனக்கு, என்ன ஒரு தேடல் உனக்கு, அல்லாஹ் உனக்கு ரஹமத் செய்ய வேண்டும் என்று சொல்லி அந்த ஹதீஸை ஓதி கொடுத்தாங்க, சொல்லி கொடுத்தாங்க. இப்படி இருக்கணும் கல்வி தேடல், பிள்ளைகளுக்கு தேட வைக்கணும் குழந்தைகளை. எவ்வளோ பெரிய வெற்றி! அப்துல்லா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அந்த சமகாலத்தில் உள்ள சஹாபாக்களிலேயே சிறந்த ஃபகீஹாக செயல்பட்டார், சிறந்த ஃபகீஹாக செயல்பட்டார். அவரை பின்பற்றி நிறைய சஹாபாக்கள் கல்வியின் தேடலிலே பெரும் வலையை விரித்தார்கள். ஜாபிர் ரலியல்லாஹு ஒரு ஹதீஸை கற்றுக்கொள்வதற்காக ஒரு மாத காலம் பயணம் செய்து அந்த ஊரை அடைஞ்சாங்களாம். ஒரு ஹதீஸ், ஒரே ஒரு ஹதீஸ். அந்த சஹாபி அங்கே இருக்கிறாரு, உயிரோடு இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி தெரிஞ்சு அதில் ஜாபிர் ரலியல்லாஹு அந்த ஹதீஸை பெற்றுக்கொள்வதற்காக ஒரு மாத காலங்கள் பயணம் செய்ததாக வரலாறுகள் சான்று பகர்கின்றன. அன்பிற்குரிய அல்லாஹ்வின் பெருமக்களே, அதற்கு அடுத்து வந்த உமர் பின் அப்துல் அஜீஸ் ரஹமத்துல்லாஹி 10வது ஹலீஃபா இவர்கள் ஒரு மிகச்சிறந்த ஒரு ஞானி. உமர் பின் அப்துல் அஜீஸ் ரஹமத்துல்லாஹி அலைஹி தன்னுடைய பிள்ளைகள் 11 பேரையுமே மார்க்க விற்பன்னர்களாக ஆக்குனாங்க, மார்க்க ஞானத்தை அவங்களுக்கு கொடுத்தாங்க. ஒரு ஜனாதிபதியாக இருந்தது தான் மிச்சம், மற்றபடி அந்த ஜனாதிபதிக்குள்ள சொகுசும் சுகமும் அவர்களுக்கு சிறிது கூட கிடைக்கவில்லை. மரணப்படுக்கையில் கிடக்கின்ற நேரத்தில் அவங்க அவங்களுடைய இறுதி காரியங்களை செய்து முக்கியமாக ஜனாசா உடை வாங்குவதற்கு மட்டும் கொஞ்சம் காசு அந்த பிள்ளைங்க வச்சுருந்தாங்க. அவ்வளவு வறுமை, அவ்வளவு வறுமை. கடைசியில் அவரை சந்திப்பதற்காக சுல்தான் மர்வான் என்பவர் செல்வார். பெரிய தனவந்தர், அரசர் பரம்பரையை சார்ந்தவர். அவர் செல்வார், சென்று கடைசியில் ஜனாதிபதியாக இருந்து உலகத்தில் ஒரு சின்ன இன்பத்தை கூட நீ சேகரம் பண்ணலையப்பா, பிள்ளைகள் 11 பிள்ளைகளை அம்போன்னு விட்டுட்டு போ பிரிய, அந்த பிள்ளைகளுக்கு என்ன வாழ்வாதாரம் இருக்கிறது, யார் என்ன கொடுப்பனை இருக்கிறது, அந்த பிள்ளைகளை கையேந்திர நிலைமையில் விட்டுட்டு போறியான்ற மாதிரி சொன்னார். சொன்ன உடனே தான் அவங்க சொன்னாங்க, அப்படி சொல்லாதுன்னு சொல்லி சொன்னாங்க. என் அருமை மக்களுக்கு, தவக்கல் து அலல்லா, எல்லா நிலைகளிலும் நான் இறைவனையே நம்பிக்கை வைக்கிறேன்ற வாசகத்தை சொல்லி சொல்லி வளர்த்துருக்கிறேன், அப்படி மட்டும் சொல்லாதன்னு சொல்லி சொன்னாங்க. கொஞ்ச நேரத்துலேயே அவங்க வஃபாத்தும் ஆகிட்டாங்க. பிறகு நீண்ட காலங்களுக்கு பிறகு மர்வானுடைய பிள்ளைகள், அன்பிற்குரிய அல்லாவின் பெருமக்களே, அந்த நகரத்து வீதிகளில் இருக்கக்கூடிய பள்ளிகளின் வாசல்களில் பிச்சை எடுத்தன சகோதரர்களே. ஆனால் யாரை பார்த்து பிச்சைக்காரன் என்ற நிலையில் பேசினாரோ அந்த ஹசரத் உமர் இப்னு அப்துல் அஜீஸ் ரஹமத்துல்லாஹி அலைஹி அன்னாருடைய பிள்ளைகள் மார்க்க ஞானிகளாக, இந்த உலகத்தில் மிகச்சிறந்த தனவந்தர்களாக, செல்வந்தர்களாக பரிணமித்தன. அப்போ ஒரே ஒரு ஞானத்தை அவர்கள் கற்றுக் கொடுத்ததற்காக, அல்லாஹுடைய கல்வியை கற்றுக் கொடுத்ததற்காக, அல்லாவையே சார்ந்து வாழ வேண்டும் என்ற அந்த வித்தையை, அந்த ஒரு வாழ்க்கையின் சூட்சுமத்தை கற்றுக் கொடுத்ததற்காக அல்லாஹ் கொடுத்த பரிசு எவ்வளவு பெரிய மகத்தானது! அதை நம்முடைய குழந்தைகளுக்கு கொடுத்தோமையானால் குழந்தைகளுக்கு என்ன பயம் இருக்க போகிறது? எல்லாமுமாக உனக்கு அல்லாஹ் இருக்கும்போது நீ ஏன் கவலைப்பட வேண்டும் என்ற அந்த ஒரு ஞானத்தை குழந்தைகளுக்கு கொடுப்பது மார்க்க கல்வியை தவிர வேறு ஏதாலும் முடியாது. மற்ற கல்விகள் எல்லாம் மெட்டாலிக்கல் கல்விகள், அவைகளால் ஒரு சில போதனைகளை மட்டும் செய்ய முடியும். ஆனால் முழுக்க 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 வாழ்வின் ஒட்டுமொத்த தத்துவத்தையும் இந்த மார்க்க கல்வியால் மட்டுமே செய்ய முடியும் சகோதரர்களே. அல்லாஹ்வின் கல்வி, ரசூலின் கல்வி. ஒரு கிராமம், அந்த கிராமத்தில் ஒரு குழந்தை, ஒரு 7 நிரம்பப்பெற்ற ஒரு குழந்தை, வறுமையின் காரணமாக ஒரு வேலை செய்து கொண்டிருந்தான். என்ன வேலை? தண்ணீரை இறைத்து குடிப்பார்,
வரக்கூடிய மக்களுக்கு கிணற்றிலிருந்து தண்ணீர் இறைத்து கொடுப்பார். அதில் ஏதாவது கூலிகள் கிடைக்கும், அதை வாங்கி கொள்வார். ஆனால் முஸ்லீம்கள் அந்த கிணற்றுக்கு வரும்போது அவர்களிடத்தில் சொல்வார், நீங்க எனக்கு காசுலாம் தர வேண்டாம், முகம்மது நபி உங்களுக்கு கற்றுக் கொடுத்துருக்குறாங்க இல்லையா குரான் ஷரீஃப், அதில் இருந்து சில வார்த்தைகளை எனக்கு நீங்கள் சொல்லி கொடுங்க, அது போதும். அப்படியா நல்லதாக போச்சுன்னு சொல்லி முஸ்லீம்களில் சில பேர் அவருக்கு சின்ன சின்ன சூறாக்களை கற்றுக் கொடுத்தார்கள். இன்னா அத்தைனா கல் கௌசர் வல் அஸ்ரு, சின்ன சின்ன சூறாக்களை கற்றுக் கொடுத்தார்கள். ரெண்டு வருட காலங்கள் இந்த பணியில் அவர் இருந்தார். அல்லாஹு அக்பர் வல்லுஹாவில் இருந்து ஏதேசம் வல்லுஹாவில் இருந்து நாஸ் வரைக்கும் மனப்பாடம் செய்துவிட்டார். முஸ்லீம்களிடத்தில் காசு வாங்காமல் குரானை வாங்கி கொண்டார். திரும்ப திரும்ப கேட்டு 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 அல்லாஹு அக்பர் வல்லுஹாவில் இருந்து நாஸ் வரைக்கும் கற்றுக்கொண்டார். அந்த கிராமத்தில் உள்ள முக்கியஸ்தர்கள் தீனுல் இஸ்லாத்தை தழுவுவதற்காக இந்த பயனையும் அழைத்து கொண்டு அதற்கு பிறகு, அப்போ அது வரைக்கும் அவர் இஸ்லாத்துக்கே வரல, வெறுமனே இதை மட்டும் கற்றுக்கொண்டார். அவர் காபிராக இருக்கக்கூடிய காலகட்டத்தில் இதை மட்டும் கற்றுக்கொண்டார். கற்றுக்கொண்டு அந்த ஊர் தலைவர்கள் எல்லாம், ஊர் முக்கியஸ்தர்கள் எல்லாம் இஸ்லாத்தை தழுவ வேண்டும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நோக்கி பயணம் செய்கிறார்கள் மதீனாவுக்கு. அப்போது அந்த குழந்தையும் சென்றது, 10 வயது குழந்தையும் சென்றது. அப்போது கற்றுக்கொள்ள ஆரம்பிக்கின்ற வயது 7-8, இப்போது 10. சென்ற உடனே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தீனுல் இஸ்லாத்தை புரிய வைக்கிறார்கள், ஞானங்களை கற்றுக் கொடுக்கிறார்கள், இஸ்லாத்தினுடைய ஒழுக்க நியதிகளை கற்றுக் கொடுக்கிறார்கள், தொழுகையை கற்றுக் கொடுக்கிறார்கள், நோன்பை கற்றுக் கொடுக்கிறார்கள், இஸ்லாமிய சட்ட திட்டங்கள் அனைத்தையும் கற்றுக் கொடுக்கிறார்கள். அப்போ அந்த மக்கள் சொல்கிறார்கள், அல்ஹம்துலில்லா, நாங்கள் எங்கள் ஊருக்கு போன பிறகு எங்களில் யார் இமாமா இருந்து தொலை வைக்கணும், அந்த இமாமை நீங்கள் நியமிச்சிட்டிங்கன்னு சொன்னால் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அப்போ பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அஹஃபலுக்கும் குர்ஆனன், உங்களில் குர்ஆனை அதிகமாக மனப்பாடம் பண்ணவங்க யாராவது இருக்கிறாங்களான்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ அந்த குழந்தை முன்னாடி வந்தது, இந்த 10 வயது பாலகன் முன்னாடி வந்தார். நீ எவ்வளவு மனப்பாடம் பண்ணிருக்கிறேன்னு சொல்லி கேட்டாங்க. அவர் சொன்னார், சூரா லுஹாவில் இருந்து சின்ன சின்ன பகுதிகள் எனக்கு தெரியும் யா ரசூலல்லாஹ் யா நபி அல்லாஹ் என்று சொன்னார்கள். சொன்ன மாத்திரத்திலேயே இவரை வைத்து தொலை வையுங்கள் என்று சொன்னார்கள். அப்போது என்ன சட்டம் இருந்தது என்றால் யாரும் தொலை வைக்கலாம் என்று. அதுக்கு பிறகுதான் பருவ வயதை அடைந்தவன் இமாமத் செய்வது சிறப்பு அப்படின்ற சட்டம் வருவதற்கு முன்னால் நடந்த சம்பவம். அந்த 10 வயது பாலகனை இமாமாக ஆக்கி அனுப்பி வைக்கிறார்கள். சந்தோஷத்தோடு அந்த கிராமத்தில் உள்ள மக்களும் அந்த குழந்தையும் திரும்புகின்றனர். ஆனால் அந்தோ பரிதாபம், வறுமையின் உச்சத்தில் இருந்த அந்த குழந்தை இமாமத் செய்யக்கூடிய நேரத்தில் எஹ்ராம் உடை, நீங்கள் பார்த்துருக்கலாம், எஹ்ராம் உடை ஒரே உடை தான், ரெண்டு உடையெல்லாம் நம்ம போட முடியாது. ரெண்டு உடை போடலாம், ஒரு மாதிரி இருக்கும், அது மேலே கீழே திறந்து கிறந்து இருக்கும், ரெண்டு உடை கீழையும் மேலேயும் போடுறோமா, ஒரே உடை இந்த பையனுக்கு, வேற உடைகள் இல்லை. அந்த உடை அப்படி உடுத்துக்கிட்டு என்ன செய்வார்னா இமாமத் செய்வார். காற்று பயங்கர பாலைவன மணல் அல்லவா, காற்று பறந்து அந்த கீழாடை மட்டும்தான் உடுத்திருப்பார், மேலாடை உடுக்க மாட்டார், அவுரத்தை மட்டும் மறைச்சிருப்பார். தொப்புள்ள இருந்து முட்டுக்கால் வரைக்கும் மேலெல்லாம் திறந்து தான் இருக்கும். ஏன்னா வறுமையின் உச்சத்தில் வாழக்கூடிய ஒரு குழந்தை அது. தொலை வைக்கின்ற நேரத்திலேயே காற்று அடிக்கும், அந்த ஆடை விலகும். போகிற வர கிழவிகள் என்ன செய்வார்கள் என்றால், போகிற வர கிழவிகளில் ஒருத்தி ஒரு பெண்மணி சொன்னாங்க, உஸ்துரு அண்ணா, நம்மளிடமிருந்து நம்முடைய காரியை காப்பாற்றுங்க, மறைங்க, அவருடைய அவரத்தை மறைங்கன்னு சொல்லி அந்த அம்மா சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் யாரும் கேட்ட மாதிரி தெரியல, எல்லாருமே வறுமைக்கு உட்பட்டவங்களாக இருந்ததுனால யாரும் அவருக்கு மாற்று உடை வாங்கி கொடுக்கணுன்ற அந்த எண்ணங்கள் வரலை. கடைசியில் அந்த அம்மாவே என்ன செஞ்சாங்கன்னு சொன்னால், அழகான உடை தைத்து அவருக்கு அன்பளிப்பு செய்தார். அவர் சொல்வார், நான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட மகிழ்ச்சிக்கு பிறகு உலகத்தில் எனக்கு கிடைத்த பெரிய மகிழ்ச்சி என் மானத்தை மறைக்கின்ற அந்த நேரம்தான் என்று சொல்வார். அவர்தான் சகோதரர்களே கண்ணியத்திற்குரிய இமாம் அம்ர் இப்னு ஸலமா ரலியல்லாஹு. சின்னஞ்சிறு வயதிலேயே ஒரு இஸ்லாத்திற்கு வருவதற்கு முன்னமேயே
அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை கற்றுக்கொள்ள துடித்த முக்கியமாக குறிப்பாக குரானை ஹிஃப்ல் செய்த, குரானை மனப்பாடம் செய்ய துணிந்த ஹஜரத் அம்ரு இப்னு ஸலமா ரலியல்லாஹு அன்ஹு மிகச்சிறந்த சஹாபி அவர்கள். அப்போ இந்த ஆர்வமும் இந்த ஒரு வேகத்தையும் இந்த ஒரு மனப்பான்மையையும் குழந்தைகளுக்கு அல்லாஹ் நிறைய கொடுத்துருக்கிறான். அந்த ஆவலை வெளிக்கொணரக்கூடிய பொறுப்பாளிகள் ரெண்டு பேர், ஒன்று பெற்றோர்கள், இன்னொன்று உஸ்தாத்மார்கள் சகோதரர்களே. அல்லாஹ் நம் அனைவருக்கும் ரஹமத் செய்வானாக. நம் குழந்தைகளுக்கு அல்லாஹ் அவருக்கு கொடுத்த இல்மை போல ஒரு ஆர்வத்தோடு, ஒரு வேகத்தோடு, ஒரு தீவிரத்தோடு கற்றுக்கொள்ளக்கூடிய நல்ல வாய்ப்பை அல்லாஹ் நம் குழந்தைகளுக்கு நசீபாக்குவானாக. இந்த நல்ல நேரத்தில் நமது கண்ணியத்திற்குரிய மஸ்ஜிதே மதீனா இதனுடைய ஒரு சிறந்த அங்கமாக இருக்கக்கூடிய மதரசா, உங்களுக்கே தெரியும் ஆரம்ப நேரத்தில் என்னிடத்தில் இமாமாக நான் சேரக்கூடிய நேரத்திலே கண்ணியம் மிகுந்த நிர்வாகிகள் சொல்வார்கள், இப்போ தொலை வைக்கிறது கூட நீங்கள் எங்கேயாவது வெளியே போயிட்டால் ஆட்கள் இருக்கிறது, ஆனால் மதரசா அப்படின்னும் போது ரொம்ப முக்கியத்துவம் படுத்தி நீங்கள் நடத்த வேண்டும் மசரத் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆரம்பத்தில் தொலை வைக்கிறதுக்கு கூட நீங்கள் முன்னப்பின இருந்துட்டால் கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஆனால் மதரசா அப்படின்னும் போது அதில் கொஞ்சம் நீங்கள் கொஞ்சம் முழு மூச்சாக நீங்கள் என்ன செய்யணும், இறங்கி பிள்ளைகளை உருவாக்கணும்னு சொல்லி ஆரம்ப நேரத்திலேயே நம்மகிட்ட சொல்லும்போது, நாமளும் நாலு பள்ளியில் இருந்திருக்கிறோம் அல்லாஹ்வுடைய கிருபையில், இப்படி ஒரு நிபந்தனையையும் இப்படி ஒரு அழகியலையும் வைத்த ஒரு மஸ்ஜித் இதாகத்தான் இருக்க முடியும். என்னமோ கேட்டவங்கெல்லாம் பெரிய பெரிய உஸ்தாத்மார்கள்லாம் கிடையாது, குரானை சமயங்களில் ஓத தெரியாதவங்க கூட இருப்பாங்க நிர்வாகத்தில், அவங்க கேட்டது. அல்லாஹ்வுடைய கிருபையினால் பல வருடங்களாக நடந்து வரக்கூடிய இந்த மதரசா அல்லாஹ்வுடைய மிகச்சிறந்த கருணையினாலும் உங்களுடைய ஒத்துழைப்பினாலும் அல்லாஹ்வுடைய கிருபையினால் நடந்து கொண்டிருக்கிறது. நீங்கள் கொடுக்கக்கூடிய ஆர்வமும் நீங்கள் கொடுக்கக்கூடிய அர்ப்பணிப்பு திறனும் குழந்தைகளுக்கு என்ன செய்யும் சொன்னால் பெரிய பாலமாக இருக்கிறது. ஏன்னா மத்தளம் ரெண்டு பக்கமும் அடித்தால்தான் ஒளி எழுப்போம், கைகளை சேர்த்து தட்டினால்தான் ஒளி வரும். அதே போல் சகோதரர்களே, பெற்றோர்களான நீங்களும் நாங்களும் சேர்ந்து இணையும் போது தான் அந்த குழந்தைகள் சரியான ஒரு கோட்டில் உருவாகும். அந்த ஒரு அடிப்படையில் உங்கள் குழந்தைகளுடைய லீவுகளை நம்ம அதை வீணடிக்காமல் வேஸ்ட்டு பண்ணாமல் அதுலேயும் மார்க்க ஞானத்தனமோ கொடுக்கணுன்ற ஒரு அடிப்படையில் பல வருடங்களாக சம்மர் கிளாஸ் என்று சொல்லக்கூடிய